मंगम्मा वर्सेस गंगम्मा मैजिक शैम्पू ஒரு நாள் மங்கம்மாவோட வீட்டுக்கு மங்கம்மாவோட சிஸ்டர் பொண்ணு வரா. வந்து மங்கம்மாவை டைட்டா ஹக் பண்ணிக்கிட்டு இப்படி சொல்றா. ரொம்ப தேங்க்ஸ் பெரியம்மா. நீங்க கொடுத்த இந்த மேஜிக் ஷாம்பூவால தான் என்னோட முடி நல்ல பெருசா வளர்ந்திருக்கு. ரொம்ப 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 தேங்க்ஸ் பெரியம்மா. அந்த மொட்டை தலையோட என்னால வெளிய தலை காட்ட முடியல அப்படினு ரொம்ப சந்தோஷமா சொல்றா. அதுக்கு மங்கம்மா என்னடி வெளியாள மாதிரி தேங்க்ஸ் எல்லாம் சொல்ற? நீ என் பொண்ணுடா. உனக்காக நான் இது கூடவா செய்ய மாட்டேன். அப்படின்னு சொன்னாங்க. இது எல்லாத்தையும் டோருக்கு பின்னாடி நின்னு கங்கம்மா கேட்டுக்கிட்டே இருக்கா. அப்போ தன்னோட மனசுக்குள்ள என்னது இவ மீனா இல்ல? ஒரு வாரத்துக்கு முன்னாடி மொட்டை தலையோட வந்தாலே இப்ப முடிய பார்த்தா எவ்வளவு சூப்பரா வளர்ந்திருக்கு. அத்தை கொடுத்த மேஜிக் ஷாம்பு நல்லாவே வர்க் அவுட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஷாம்பு பத்தி மட்டும் ஊர்ல இருக்கவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சதுன்னா குப்பை குப்பையா ஜனங்க இத வந்து வாங்குறதுக்கு போட்டி போட்டு நிப்பாங்க அப்படின்னு மனசுக்குள்ளே நினைச்சுக்கிட்டா. கொஞ்ச நேரம் கழிச்சு கங்கம்மாக்கு ஒரு ஐடியா தட்டுச்சு. நம்ம ஊர்ல நிறைய பேருக்கு வழுக்கு தலை தான் இருக்கு. இந்த ஷாம்பு மட்டும் விக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணோம்னா நல்ல காசு கிடைக்கும்ல. முதல்ல இதோட சாம்பிள நம்ம சக்கர சுஜாதா கிட்ட கொடுக்கலாம். அவளே எல்லார்கிட்டயும் சொல்லிடுவா இந்த ஷாம்புவை பத்தி. அட 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 கங்கா, உன்னோட மைண்ட் இருக்கே சூப்பர்டி அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு மங்கம்மாக்கு தெரியாம அவங்களோட பழைய ட்ரங்க் பெட்டியை திறந்து அந்த ஷாம்புவை திருடி சக்கர சுஜாதா கிட்ட வரா. சுஜாதா எதையோ டீப்பா யோசிச்சுக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கா. கங்கம்மா சுஜாதா கிட்ட போய், அடியே சுஜி, என்னடி ஆச்சு அவ்வளவு டீப்பா உட்கார்ந்து யோசிச்சுக்கிட்டு இருக்க? அதுக்கு சுஜாதா அழுதுகிட்டே, அடியே கங்கா, எனக்கு ஹேர் ஃபால் பயங்கரமா இருக்குடி, என்னோட முடி எல்லாம் போய்கிட்டு இருக்கு. பின்ன எப்ப பார்த்தாலும் சக்கரையை சாப்பிட்டுக்கிட்டே இருந்தா? சக்கரை நிறைய சாப்பிட்டா ஹேர் ஃபாலும் ஜாஸ்தியா தாண்டி ஆகும் அப்படின்னு சொன்னா. அதுக்கு சுஜாதா ஷாக் ஆகி இப்படி சொல்றா, அப்படின்னா விக்கு வாங்கிக்கவா? விக்க வச்சு சமாளிப்பிய தவிர சக்கரைய மட்டும் சாப்பிடறத விட மாட்டேன் அப்படிதானே? இங்க பாருடி, என்கிட்ட ஒரு மேஜிக் ஷாம்பு இருக்கு, அத மட்டும் நீ யூஸ் பண்ணனு வெச்சுக்கோ. நீ எவ்வளவு சக்கரை சாப்பிட்டாலும் ஹேர் ஃபாலே இருக்காது, நீ விக்கு வைக்கணும்ன்ற அவசியமும் இருக்காது. இத கேட்ட சுஜாதா ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றா. ரொம்ப எக்ஸைட் ஆகி, அடியே கங்கா கங்கா, எனக்கு முதல்ல அதை குடிடி, ப்ளீஸ் டி ப்ளீஸ் டி அப்படின்னு கேக்குறா. அப்போ கங்கம்மா அவ திருடிட்டு வந்த அந்த மேஜிக் ஷாம்புல இருந்து கொஞ்சமா அவளோட ஷாம்பு பாட்டில ஊத்துறா. மறுநாள் சுஜாதாவோட ஹேர் ஃபால் கம்மியானதுனால கங்கம்மா கிட்ட போய் இப்படி சொல்றா, அடியே கங்கா, என்னோட முடிய பாரு எவ்வளவு பளபளன்னு இருக்கு, இதெல்லாம் உன்னோட மேஜிக் ஷாம்புவால தாண்டி. இன்னும் கொஞ்சம் குளுக்குறியா? உனக்கு வேணும்னா நான் 1 கிலோ சக்கரை தரேன். உனக்கு தான் சக்கரை பிடிக்கும், ஆனா எனக்கு பைசா தான் பிடிக்கும். நீ பைசாவை கொடுத்துட்டு இத வாங்கிட்டு போ. ஆனா ஒன்னடி, எல்லார்கிட்டயும் பப்ளிசிட்டி பண்றத மறக்கவே மறக்க கூடாது. என்கிட்ட எவ்வளவு பேர் வராங்களோ அவ்வளவு கிலோ சக்கரை உனக்கு நான் தருவேன், புரிஞ்சுதா அப்படின்னு சொல்றா. அதுக்கு சுஜாதாவும் தலைய ஆட்டிக்கிட்டு சரின்றா. அவகிட்ட இருக்கிற மேஜிக் ஷாம்புவை பத்தி ஊர்ல இருக்கவங்க எல்லார்கிட்டயுமே பப்ளிசிட்டி பண்றா. ஊர்ல இருக்கவங்க கூட மேஜிக் ஷாம்புக்காக விழுந்து விழுந்து வாங்குறாங்க. அந்த மாதிரி கங்கம்மா அந்த மேஜிக் ஷாம்புவை வேற வேற பாட்டில்ல கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி ஊர்ல இருக்கிற எல்லார்கிட்டயுமே வித்துக்கிட்டு இருக்கா. இது மூலமா கங்கம்மாக்கு நிறைய லாபம் கிடைச்சது. ஒரு நாள் அதுல இருந்த ஷாம்புவும் மொத்தமா காலி ஆகிட்டே இருந்துச்சு. இத கவனிச்ச கங்கம்மா மனசுக்குள்ள, ஐயோ என்னது இது, வெளியில ஜனங்க ஜாஸ்தியா இருக்காங்களே, ஷாம்பு கொஞ்சமா தான் இருக்கு, இப்போ என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கா. அப்பதான் அவளுக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. இதுல கொஞ்சம் சோப் வாட்டர் ஊத்தி விக்கலாம். ஜனங்களுக்கு என்ன தெரிய போகுது? அடியே கங்கா, நீ சூப்பர் ரீ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த ஷாம்புல சோப் வாட்டரை கலந்துட்டா. அப்படி கலந்தத ஜனங்களுக்கு விக்கிறா.
அந்த மேஜிக் ஷாம்பு பாட்டில்ல சோப் வாட்டர் மிக்ஸ் பண்ணதனால அதை யூஸ் பண்ணவங்க எல்லாருக்குமே முடி வளருது போய் முடி எல்லாம் கொட்ட ஆரம்பிச்சது. அது மூலமா அந்த ஷாம்பு யூஸ் பண்ணவங்க எல்லாரும் முடி கொட்டி போய் ரொம்ப கோவமா கங்கம்மாவோட வீட்டுக்கு வராங்க. கங்கம்மா அவங்கள பார்த்து பயங்கரமா ஷாக் ஆயிட்டா. அவங்க கிட்ட, அட என்னது இது, எல்லாம் திருப்பதிக்கு போயிட்டு வரீங்களா, மொட்டை தலையோட வந்திருக்கீங்க எல்லாரும். அதுக்கு பயங்கரமா கோவத்தோட இருக்கவங்க கங்கம்மாவை பயங்கர கோவத்தோட பார்த்து, இது ஒன்னும் திருப்பதி மொட்டை இல்லம்மா, உன்னோட கல்தியான ஷாம்பு யூஸ் பண்ணதுக்காக எங்க முடி எல்லாம் கொட்டி போச்சு பாரு. காசு மட்டும் நல்லா வாங்கிக்கிட்டல, ஒழுங்கான சாமான குடுக்க மாட்டியா, உன்ன இப்படி எல்லாம் கிடையாது அப்படின்னு அவளை அடிக்க போனாங்க. அப்பதான் அங்க மங்கம்மா வந்தாங்க. அப்போ கங்கம்மா அழுதுகிட்டே நடந்த எல்லாத்தையுமே சொல்றா. ஐயோ அத்தை, ப்ளீஸ் அத்தை, நீங்க தான் என்ன இப்படியாவது காப்பாத்தணும் அத்தை, ப்ளீஸ் அத்தை அப்படின்னு கேக்குறா. அதுக்கு மங்கம்மா, முதல்ல எனக்கு தெரியாம அந்த ட்ரங்க் பட்டிய திறந்து நீ ஷாம்பு பாட்டில் எடுத்து இவங்களுக்கு எல்லாம் வித்த, அது கூட சரி, ஆனா ஷாம்பு காலியானதுக்கு அப்புறமா சோப் வாட்டர் கலந்து வித்த பாரு, அதுதாண்டி நீ செஞ்ச பெரிய தப்பு. அந்த மேஜிக் ஷாம்புவோட சோப் வாட்டர் கலந்தா அது ஆப்போசிட் ரியாக்ஷன் தான் வரும், இருக்கிற முடி எல்லாமும் சேர்ந்து கொட்டி போயிடும், நீயும் உன் பேராசை புத்தியும் நாசமா போக அப்படின்னு திட்டி, ஊர்ல இருக்கவங்க எல்லார்கிட்டயுமே அவங்க அவங்க காசை கொடுத்து அவங்களுக்கு முடி வளர்ற மாதிரி செஞ்சு அவங்களை வச்சுக்கிறாங்க. அப்போ கங்கம்மாக்கு தலையில ரெண்டு கொட்டு கொட்டி, இன்னொரு வாட்டி என்னோட ட்ரங்க் பட்டியை திறந்து இந்த மாதிரி ஏதாவது பண்ணு வச்சுக்கோ, பேராசைப்பட்டு இந்த மாதிரி லூஸ்தனமான வேலையை பண்ணு வச்சுக்கோ, ஏன் அந்த கல்தியான ஷாம்பு உனக்கே கொடுப்பேன், ஜாக்கிரதையா இரு அப்படின்னு திட்டுறாங்க. அதுக்கு கங்கம்மா, இது என்னது, இது நான் நினைச்சது ஒன்னு நடந்தது ஒன்னு அப்படின்னு அழுதுகிட்டே உட்கார்ந்துட்டு இருக்கா. அப்பதான் அங்க வந்த சுஜாதா, அடியே கங்கா, நான் நிறைய பப்ளிசிட்டி பண்ணா எனக்கு நிறைய சக்கரை தரேன்னு சொன்னடி அப்படின்னு ரொம்ப அப்பாவியா கேட்டா. அதுக்கு ஆல்ரெடி கவலையா உட்கார்ந்துட்டு இருந்த கங்கம்மாக்கு இன்னும் கோபம் ஜாஸ்தியாச்சு. கோபத்துல பயங்கரமா கத்தி, அடியே நானே இங்க உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கேன், உனக்கு இப்ப சக்கரை ரொம்ப முக்கியமா போச்சு, அடி டிங்க உன்ன வச்சுக்கிறேன் ரெடி அப்படின்னு கத்திட்டே அவளை அடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டா. அதுக்கு சுஜாதா வீடு முழுக்க ஓடுறா. இந்த எபிசோடும் உங்களை நல்லா சிரிக்க வச்சிருக்கோன்னு நாங்க நம்புறோம். இன்னும் எதுக்கு வெயிட்டிங், இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்ல அடிங்க. உங்களுக்கு மங்கம்மா பிடிக்குமா இல்லைன்னா கங்கம்மா பிடிக்குமா, கமெண்ட் மூலமா உங்க கருத்துக்களை சொல்லுங்க. உங்களை குஷிப்படுத்தும் மேலும் பல வீடியோஸ்க்கு பாத்துக்கிட்டே இருங்க சாச்சா டிவி.